அவன் காரணத்தை சொல்றதா ஓட்டி போட்டு வாங்கின கார சண்டை போட்டு வாங்கின கொஞ்சம் கூட இல்ல ராஜேஷ் சார் இப்போ சொன்னாரு கொஞ்சம் சூப்பர் எனக்கு ஆச்சரியமான அதிசயக்கத்தக்க நான் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு என்னோட லைஃப்ல நடந்தது. நான் ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன் ஜேர்னி அப்படின்னு. அந்த வெப்சீரிஸ்ல ஒரு கார் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்த ஒரு அஞ்சு பேரை பத்தி நான் கதை. அதுக்கு ஒரு கம்பெனியில் ஷூட் பண்ணோம் கார் கம்பெனியில். நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து மாட்டு வண்டியிலையும் டவுன் பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணவங்க. எங்களை கார் கம்பெனி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அது எங்கே தயாரிக்கிறாங்க, அது எங்கே இருக்கும், எங்கேருந்து வருது, அது எப்படி, எவ்வளோ பேர் வேலை வைப்பாங்க எப்படி அப்படின்னு. அப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மகேந்திராவோட கனெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அதை உள்ளே ஷூட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கிடைச்சது. ஸோ இதை உள்ளே போய் பார்க்கும்போது தான் எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. ஒரு வண்டி, ஒரு கார் வந்து ஒரு மக்கள் நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு பணம் கொடுத்து ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலியோட டிராவல் பண்றோம் அப்படின்னா அந்த டிராவலிங் எவ்வளவு சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளவு மெனக்கடுறாங்க அப்படின்றது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டெஸ்ட் ட்ராக் வரைக்கும் போய் பார்த்தேன், செய்யா இல்லை அவங்களோட டெஸ்ட் ட்ராக் இருக்கு. ஒரு பெரிய ஏக்கர் எவ்வளவு இருக்கு சார், 450 ஏக்கர்ஸ்ல ஒரு டெஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த கார்ஸ் அத்தனையும் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லா விதமான ட்ரையலும் பார்த்து கொடுக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஒரு புது விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஸோ அவங்க உள்ளே போனால் பனி இருந்தால் எப்படி இருக்கும், மழை நிறையா இருந்தால் எப்படி இருக்கணும், மணல் இருந்தால் எப்படி இருக்கும், தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும், பாறை பாறையாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸ்லோப் இருந்தால் எப்படி இருக்கும், இதுலெல்லாம் எப்படி வண்டியை நம்ம சேஃபாக கொண்டு போகலான்றத அவ்வளோ அழகாக அக்யூரட்டாக பார்த்து 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 அதில் இருக்க எரர் அண்ட் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறாங்கன்றப்போ எங்களுக்கு அவங்களோட பொறுப்புணர்ச்சி ரொம்ப பிடிச்சது. ஸோ இது இப்படி இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா என்னோட சினிமா மாதிரி தான், பொதுவாக நல்ல சினிமா எடுக்கிற டைரக்டர்ஸ் வந்து கூட இருக்கிற அந்த 23 கிராஃப்ட் வந்து ஒழுங்காக வேலை பார்த்தா தான் நல்ல சினிமா வரும். இல்லைனா ஏதோ ஒரு சினிமா, ஏதோ ஒரு கமர்ஷியல் நம்மளோட மண்டேத்திங்கிற படம் வந்துட்டு போயிடும். ஸோ நல்ல படம் காலங்காலத்து உங்களுக்கு ஆட்டோகிராஃப் மாதிரி தவமாய் தவம் அந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னா அந்த 20 நான் மட்டும் எழுதுனா பத்தாது. நான் மட்டும் அதை டிசைன் பண்ணி டைலாக் எழுதிட்டு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணா பத்தாது. நடிக்கிறவங்கலேருந்து கடைசியா எடிட் டேபிள்ல உட்காந்து அதை கரெக்டாக எடிட் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு டெக்னீஷியன் அவர்கள் இன்வால்வ் ஆகும்போது தான் அந்த படம் சிறந்த படமாக வரும். அந்த மாதிரியான சிறந்த டெக்னீஷியன் சேர்த்து நான் மகேந்திராவில் பார்த்தேன். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸாக இருக்கிறதுனால அங்கே கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்டாக கிடைக்குது. இதை எப்படி நான் நல்ல ப்ராடக்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி வந்து வேற வேற வண்டி வச்சுருந்தேன். இப்போ சமீபமாக தான் நான் XUV700 வாங்கினேன். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதில் இருக்கிற பெட்டர்மெண்ட்ஸ் என்னென்ன. இது முதல்ல நான் என்ன எங்கே நான் அதை லோக் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நம்ம நம்ம ஊரில் ஓட்டி நம்ம வாங்கி நம்ம சந்தோஷப்படுற ஒரு இந்தியன் கம்பெனியோட வண்டி. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் ஏன் வெளிநாட்டுக்காரர் வாங்கணும், நான் ஏன் ஊரில் ஏன் மக்கள் எனக்காக பண்ணுறதை நான் வாங்குறேனே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அதில் இந்த வெளியிலேருந்து 2 கோடி, 3 கோடி, 5 கோடின்னு வாங்குற காசில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தாண்டி நல்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அதை விட சிறப்பாக ஆனால் குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கும் போதில் அவங்க வந்து நம்ம இந்தியன்ஸ்க்காக நம்மளோட மனநிலை நம்மளோட பொருளாதார சூழ்நிலை தெரிஞ்சு 55 ரூபா செலவழிக்கிற காரை 21 முறை கொடுக்குறாங்க. 25 ரூபா செலவழிக்கிற காரை 10 முறை கொடுக்குறாங்க. 15 ரூபா செலவழிக்கிற காரை வந்து 5 ரூபாய்க்கு டிராக்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிராக்டரை வாங்குற விவசாயிகள் வந்து, ஏன்னா அவங்களோட நான் சார்ட்டை பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் சொன்ன அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்தியா மகேந்திரா கம்பெனி டார்கெட் பண்றது ஹை லெவலில் இருக்கிற ஆடியன்ஸ் இல்லை சார், லோ லெவலில் இருக்கிற ஆடியன்ஸ்.
ஏன்னா அவங்களுக்கு தான் என்னோட வசதிகள் எல்லாமே போய் சேரணும். சேலம், சேலம்ல இருந்து ஒரு கிராமத்துல ஒரு சின்ன இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய டாமினேட்டிங் பவர் இருக்காரு அப்படின்னா, அவர் நினைக்கிறாரு நான் கொடுக்குற ப்ராடக்ட் என் மக்களுக்கு போய் நல்லபடியாக சேரணும். நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்ததுனால நான் ஒரு ப்ராடக்டை கொடுக்கும் போது என் படம் மக்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தான் டிஃபரன்ஸ் மகேந்திராவுக்கு சேர்ந்தோம். நன்றி. There's a reason for it. உடனே வர்றேன், ஆனால் இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு, அதை என்னுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான வேலை நான் பண்றேன், அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாம் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வண்டியில டியூன் பண்ணோம் நாங்கள் கார்பன் கார்டன் சிஸ்டம். நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க JBL, கார்பன் JBL அப்படின்னு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து லோ லெவல் சிஸ்டம். இந்த மாதிரி வண்டியில வந்து கார்பன் கார்டன் ஒரு பெரிய சிஸ்டத்தை கொண்டு வரதுன்னு ஆசைப்பட்டோம்.